பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொகை நிலை தொடர்கள். இது பார்த்திங்க அப்படின்னா எயித்து புக்கில் இயல் அஞ்சுலையும் டென்த்து புக்கில் இயல் டூலையும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த இதை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இலக்கணத்தில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ வீடியோஸ் பார்க்காதவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்துருங்க, அப்போ தான் அதோட கான்செப்ட்டும் தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியும், ஓகேங்களா? ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் ஆகாதவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்கள், தொகை நிலை தொடர்கள். ஸோ எட்டாவது புக்கில் இயல் அஞ்சுலையும் பத்தாவது புக்கில் இயல் ரெண்டுலையும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தொடர் அப்படின்னா என்னன்னு தெரியணும், ஓகேங்களா? ஸோ தொடர் அப்படி இல்லைனா சொற்றொடர் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, சொற்கள் பல தொடர்ந்து வந்து பொருள் தருவது தான் பார்த்திங்க அப்படின்னா சொற்றொடர், அப்படி இல்லைனா தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தொடரில் வேற்றுமை உறுப்புகளோ அப்படி இல்லை அப்படின்னா வினை இல்லைனா பண்பு இதோட உறுப்புகளோ மறைந்து வருவது தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், அந்த தொடரில் வேற்றுமை உறுப்போ அப்படி இல்லை அப்படின்னா வினை பண்பு முதலியவற்றின் உறுப்போ மறைந்து வருவது, அதாவது தொக்கி வருவது. தொக்கிக்கு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மறைந்து. ஸோ அந்த தொடரில் வேற்றுமை உறுப்போ அப்படி இல்லை அப்படின்னா வினை பண்பு இவற்றின் உறுப்புகளோ தொக்கி வருவது தான் பார்த்தீங்க அப்படின்னா தொகை நிலை தொடர். இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஆறு வகை இருக்குது. அந்த ஆறு வகையும் ஒன்று என்ன அப்படிங்கிறத தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை தொகை. ஸோ வேற்றுமை தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த தொடரில் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து பொருள் தருவது தான் பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை தொகை. ஸோ எடுத்துக்காட்டோட பார்த்தா புரியும். பாருங்கள், திருக்குறள் படிக்கிறான். இந்த இடத்துல திருக்குறளை படிக்கிறான் அப்படின்னு வந்திருந்தாலும் பொருள் ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து பொருள் தந்திருக்கிறதால இதை வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. ஸோ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து பொருள் தருவதனால் இதை வந்து இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லலாம். ஸோ எந்த உறுப்பு வந்து அந்த வேற்றுமை இருக்குல்லையா, அதில் எந்த உறுப்பு மறைந்து வந்திருக்கோ அதை பொறுத்து அந்த வேற்றுமை தொகை நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், தலை வணங்கு. இதில் தலையால் வணங்கு அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஸோ ஆள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம், மூன்றாம் வேற்றுமை தொகை. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் தான் நம்ம வேற்றுமை பற்றி பார்த்துருப்போம். வேற்றுமையில் எட்டு வகை இருக்கும், அதில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம், ஓகேங்களா? அந்த உறுப்புகள் எல்லாமே மறந்திருந்து பொருள் தந்தது அப்படின்னா எந்த உறுப்பு மறைந்து வருதோ அந்த வேற்றுமையை நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கிறதால இதை இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லலாம். இந்த இடத்துல மூன்றாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கிறதால மூன்றாம் வேற்றுமை உறுப்புன்னு சொல்லலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வேற்றுமை அந்த நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை இந்த மாதிரி எந்த அந்த உறுப்பு மறைந்து வந்திருக்கோ அதை பொறுத்து அந்த வேற்றுமை தொகையை நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? இதுவே வேற்றுமை தொகையில் இன்னொன்னும் இருக்கு. பாருங்க, உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கக்கூடிய சொல்லும் சேர்ந்து மறைந்து வந்து பொருள் தருவது தான் பார்த்தீங்க அப்படின்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை, ஓகேங்களா? ஸோ ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரியும். பாருங்கள், பால் குடம். இந்த இடத்துல பாலை கொண்ட குடம், கொண்ட குடம். இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது தான் வேற்றுமை உறுப்பு. இந்த வேற்றுமை உறுப்பும் கொண்ட அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால் இருக்கிற அப்படிங்கிற பொருளை தரும், அந்த பொருளை விளக்கும் சொல், ஓகேங்களா? அந்த இதுவும் சேர்ந்து மறைந்து வருவது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம
உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க, உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா, வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கக்கூடிய சொல்லும் சேர்ந்து மறைந்து வருவது தான் பார்த்தீங்க அப்படின்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறதும் அதை விளக்கக்கூடிய கொண்ட அப்படிங்கிற அந்த சொல்லும் சேர்ந்து மறைந்து பால் குடம் அப்படின்னு வந்திருக்கு. இதை தான் நம்ம உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு இருக்கிறதால இதை நம்ம எப்படி சொல்லலாம், இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னா பொதுவா சொல்றது. இந்த இடத்துல இதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுவே கூ ஆள் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது எத்தனாவது வேற்றுமையோ அந்த வேற்றுமையை முன்னாடி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு எழுதிக்கலாம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வினை தொகை. ஸோ வினைத்தொகைனா என்ன அப்படின்னா, காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வந்து பொருள் தருவது தான் பார்த்தீங்க அப்படின்னா வினைத்தொகை. இது வந்து காலம் காட்டாது. ஆடு கொடி இந்த இடத்துல காலம் காட்டாது. பாருங்க இதை நம்ம எப்படியெல்லாம் படிக்கலாம் பாருங்க, ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி. இந்த மாதிரி அதை மூன்று காலத்துக்கும் நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? சோ அந்த காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது தான் பாத்தீங்க அப்படின்னா வினைத்தொகை. ஓகேங்களா? சோ இதுக்கு இன்னும் எடுத்துக்காட்டுகள் இருக்கு பாருங்க, ஊறுகாய். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வளர் தமிழ். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ வினைத்தொகை அப்படின்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வந்து பொருள் தருவது தான் பார்த்தீங்க அப்படின்னா வினைத்தொகை. இது காலம் காட்டாது. இதை நல்லா ஞாபகம், காலம் காட்டாது. அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பண்பு தொகை. ஸோ தொகை அப்படின்னாலே என்ன, தொக்கி வருவது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது வந்து தொக்கி வரும், அவ்வளோதான். தொக்கினா என்ன, மறைந்து வரும். அப்போ பண்பு தொகை அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பண்பு வந்து அந்த இடத்துல மறைந்து வரும். ஓகேங்களா? அதாவது ஆன ஆகிய அப்படிங்கிற அந்த பண்பு பொருள் வந்து மறைந்து வந்து பொருள் தரும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பண்பு தொகை. எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலவு. இதை எப்படி சொல்லலாம், வெண்மையான நிகழ்வு, வெண்மையான நிலவு இப்படி சொல்லலாம் இல்லையா? இந்த இடத்துல ஆன அப்படிங்கிற அந்த உருபு மறைந்து வந்திருக்கிறதால இதை வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பண்புருபுகள். ஸோ இந்த பண்புருபுகள் மறைந்து வந்து பொருள் தருவதனால் அதை வந்து நம்ம பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஆன அப்படிங்கிற அந்த பண்புருபு வந்து மறைந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த பண்பு தொகையில் இன்னொன்றும் சொல்லலாம், நம்ம இரு பெயரொட்டு பண்பு தொகை. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிறப்பு பெயர் பொது பெயர் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் வரும். ஓகேங்களா? ஸோ சிறப்பு பெயர் முன்னும் அதுக்கப்புறம் பொது பெயர் பின்னாடியும் வந்து இடையில அந்த பண்புருபுகள் மறைந்து வருவது தான் பார்த்தீங்க அப்படின்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா பனை மரம். இந்த இடத்துல பனையாகிய மரம் அப்படின்னு வந்திருக்கணும். இந்த இடத்துல ஆகிய அப்படிங்கிற பண்புருபு மறைந்து வந்திருக்கு. அது போக பனை அப்படிங்கிறது சிறப்பு பெயர், மரம் அப்படிங்கிறது பொது பெயர். ஸோ சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் இடையில் அந்த பண்புருபு மறைந்து வந்தது அப்படின்னா அதை நம்ம இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தெளிவாக புரியுதுங்களா? அடுத்து நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா உவமை தொகை. உவமை தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா, உவமை முன்னாடியும் உவமேயம் பின்னாடியும் வந்து இடையில அந்த உவம உருபு மறைந்து வருவதா பார்த்தீங்க அப்படின்னா உவமை தொகை. உவம உருபுகள் என்ன என்ன அப்படின்னா, உவம உருபுகள் போல, போன்ற, நிகர, அன்ன. இந்த மாதிரி உவம உருபுகள் மறைந்து வருவது தான் பார்த்தீங்க அப்படின்னா உவமை தொகை. பாருங்க மலர்விழி,
மலர் போன்ற விழி, ஓகேங்களா? அந்த போன்ற அப்படிங்கிற ஓம உருபு மறைந்து வந்திருக்கு. இந்த இடத்துல மலர் அப்படிங்கிறது விழிக்கு ஓமையாக சொல்லியிருக்காங்க. அப்போ எதை வந்து நம்ம ஓமையாக சொல்கிறோமோ அது வந்து ஓமை, ஓகேங்களா? எதுக்கு அதை நம்ம சொல்கிறோமோ அது வந்து ஓமேயம், ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ விழியை தான் நம்ம மலர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மலர் அப்படிங்கிறது ஓமை பொருள், ஓகேங்களா? ஓமேயம் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம அதை ஓமைப்படுத்துகிறோமோ அதுதான் ஓமேயம். ஸோ விழிக்கு தான் அந்த மலரை ஓமையாக சொல்கிறோம். ஸோ அப்போ விழி அப்படிங்கிறது ஓமேயம். ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் இடையில் போல போன்ற அன்ன நிகர இதெல்லாமே வந்து மறைந்து வந்திருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஓமை தொகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாடி என்ன வருதோ, தொகைக்கு முன்னாடி என்ன வருதோ அது வந்து மறைந்து வரும். அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கான உறுப்புகள் மறைந்து வரும். புரியுதுங்களா? ஸோ தெளிவாக கவனிச்சுக்கோங்க. தொகை அப்படின்னு கொடுத்துட்டாலே, ஓகேங்களா? ஸோ வேற்றுமை தொகை அப்படின்னா இந்த இடத்துல தொகைக்கு முன்னாடி என்ன வருதோ, அந்த ஆறு வகையில் என்ன வேணால் வரல, ஓகேங்களா? ஸோ என்ன வருதோ அந்த உருபு வந்து மறைந்து வந்திருக்கும், ஓகேங்களா? அதை மட்டும் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இங்கே பண்பு தொகைனா பண்பு உருபு மறைந்து வந்திருக்கும், ஓமை தொகைனா ஓம உருபு மறைந்து வந்திருக்கும், வேற்றுமை தொகை அப்படின்னா வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கும், வினை அப்படின்னா மட்டும் உங்களுக்கு காலம் காட்டாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது உண்மை தொகை. இந்த இடத்துல தொகை வந்துருச்சுனாலே அதுக்கு முன்னாடி இருக்க அந்த உறுப்பு மறைந்து வந்துடும்னு சொன்னேன் இல்லையா? இந்த இடத்துல உம்மை, அப்போ உம் அப்படிங்கிற அந்த உறுப்பு தான் மறைந்து வந்திருக்கும். உம்னா என்ன? இடைச்சொல், ஓகேங்களா? ஸோ அந்த இடைச்சொல் அந்த சொல்லின் இடையிலும் இறுதியிலும் மறைந்து வந்திருக்கும். பாருங்க, இரவு பகல், தாய் தந்தை. இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லுவோம்? இரவும் பகலும், தாயும் தந்தையும், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு இடையில இந்த உம்மு, கடைசியில வர உம், இந்த ரெண்டும் மறைந்து வருவதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உம்மை தொகை, ஓகேங்களா? ஸோ இதுல இன்னொன்னும் இருக்கு, எண்ணும்மை. எண்ணும்மை அப்படின்னா வெளிப்படையா அந்த உம் அப்படிங்கிறது வந்துடும். அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அது வந்து எண்ணும்மை. ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா பசுவும் கன்றும், இரவும் பகலும். புரியுதுங்களா? இந்த இடத்துல உம் அப்படிங்கிற அந்த உறுப்பு வந்து அப்படியே வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எண்ணும்மை அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? வரல, அது வந்து மறைந்து வந்து பொருள் தருது அப்படின்னா அதை வந்து நம்ம உம்மை தொகைன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. தொகை அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அது மறைந்து வந்திருக்கணும். அப்போ உம் அப்படிங்கிற அந்த உறுப்பு மறைந்து வந்திருக்கணும். இந்த இடத்துல தொகை இல்லை இல்லையா? ஸோ எண்ணும்மை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த சொற்களில் உம் அப்படிங்கிற அந்த உறுப்பு வந்திருக்கும். அப்போ பசுவும் கன்றும், இரவும் பகலும், உம் அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருந்ததுன்னா எண்ணும்மை, வரல அப்படின்னா அது தொகை, ஓகேங்களா? ஸோ தொகையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தொகை அப்படின்னாலே தொக்கி வருவது, அதாவது மறைந்து வருவது. இப்போ உம்மை தொகை அப்படின்னா உம் அப்படிங்கிற உறுப்பு மறைந்து வந்திருக்கும், இதில் வெளிப்படையாக வரும், அவ்வளோதான், ஓகேங்களா? அடுத்து ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா அன்மொழி தொகை. அன்மொழி தொகைனா என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? ஸோ வேற்றுமை உறுப்பு, வினை, பண்பு, இது எல்லாமே இல்லாமல் அது கூட என்ன பார்த்தா, உவமை, உண்மை, இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே மறைந்து வந்து, இது மட்டும் இல்லாமல் வேறு சில சொற்களும் மறைந்து வந்து பொருள் தருவதா பார்த்தீங்க அப்படின்னா அன்மொழி தொகை. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அல் மொழி தொகை அப்படின்னு பிரிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொற்றொடி வந்தால். ஸோ இந்த இடத்துல பொற்றொடி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா பொன்னாலாகிய வளையல். பொற்றொடினா என்ன? பொன்னால் ஆகிய வளையல். ஆனால் இந்த இடத்துல வந்தால் அப்படிங்கிற பெண்பால் வினைமுற்று விகுதி இருக்கிறதால பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் அப்படிங்கிற பொருள் தரும், ஓகேங்களா? ஸோ பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? பொன்னாலாகிய வளையலை அணிந்த பெண் வந்தால். இந்த இடத்துல ஆ அப்படிங்கிறது வருது, ஓகேங்களா? அது போக ஆகிய
ஓகேங்களா. அதுக்கப்புறம் வளையலை அணிந்த பெண், இது எல்லாமே வருது, இது எல்லாமே இங்கே வரல ஓகேங்களா. ஸோ ஆ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருபு. ஆகிய அப்படிங்கிறது இதுக்கான பயன். வளையலை அணிந்த பெண், இது எல்லாமே மறைந்து வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல ஆகிய வளையலை அணிந்த பெண் இது எல்லாமே மறைந்து வந்திருக்கு. அப்போ வேற்றுமை, அதுக்கான பயன், வினை, அதுக்கப்புறம் பண்பு, உவமை, உண்மை, இது எல்லாமே மறைந்து அதுபோக இன்னுமே வேறு சில சொற்கள் வந்து மறைந்து வருவது தான் பார்த்தீங்க அப்படின்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ பொற்றொடி வந்தால் இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை, இந்த மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ பொற்றொடி வந்தால் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம், மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. ஏன் மூன்றாம் வேற்றுமை சொல்லியிருக்கோம், ஆ அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்னென்ன வரும், ஸோ வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை இந்த உருபுகள் எல்லாம் மறைந்து வந்து அதுபோக இன்னுமே வேறு சில சொற்களும் சேர்ந்து மறைந்து வருவது தான் பார்த்தீங்க அப்படின்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தொகைநிலை தொடரில் இருக்க மொத்தமான ஆறு வகைகள், அது என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ இதுக்கான PDF பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸை தெளிவாக கவனிச்சுருங்க, அதுக்கப்புறம் அந்த PDF டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும் ஓகேங்களா. ஸோ என்ன அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். இலக்கணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான கான்செப்ட் என்ன, எந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அதுக்கான விடையை நம்மளால் எழுத முடியும் ஓகேங்களா. புரியுதுங்களா. ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா TNPSC மேக்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது TNPSC எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.